அதிமுக மற்றும் திமுக என இரு கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள ஒரே மாதிரியான அறிவிப்புகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைக்கப்படும் என்றும் டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கப்படும் என்றும் திமுக அறிவித்தது. ஆனால் அதிமுகவோ பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. உள்ளூர் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று திமுக அறிவித்தது. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டணத்தில் 50% தள்ளுபடி என்று அதிமுக அறிவித்துள்ளது. மகப்பேறு விடுமுறை 9 மாதத்தில் இருந்து 1 வருடமாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை அதிமுக திமுக இரண்டுமே வெளியிட்டுள்ளது. இதேபோல் மகளிர் பேறுகால உதவித்தொகை 18,000 ரூபாயில் இருந்து 21,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அதிமுக அறிவித்தது. திமுகவோ 24,000 ரூபாய் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 திரும்பப் பெற மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அதிமுக திமுக கட்சிகள் தெரிவித்துள்ளன. சிலிண்டருக்கு 100 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்று திமுக அறிவித்தது. ஆனால் அதிமுகவோ அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்யும் வகையில் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் சட்டம் இயற்றப்படும் என்று திமுக அறிவித்தது. அதிமுகவோ நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுக்கு உயர்தர பயிற்சி மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. பால் விலை 2 ரூபாய் வரை குறைப்போம் என்று அதிமுகவும் 3 ரூபாய் குறைப்போம் என்று திமுகவும் அறிவித்துள்ளது. மின்கட்டணத்தை பொறுத்தவரை மாதந்தோறும் கணக்கெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக திமுக என 2 கட்சிகளும் தெரிவித்துள்ளன. அதே நேரம் நிலைக்கட்டணம் 50 ரூபாய் ரத்து செய்யப்படும் என்று திமுக குறிப்பிட்டுள்ளது. கடன் தள்ளுபடியை பொறுத்தவரை கல்விக்கடன் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக அரசு அறிவித்தது. இதே அறிவிப்பை திமுகவும் அறிவித்துள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,500 ரூபாய் உதவித்தொகை என அதிமுக அறிவித்தது. திமுக 1,000 ரூபாய் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டு முழுவதும் 2 GB டேட்டா வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ளது. மேல்நிலைப்பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 4G 5G டேட்டா 10 GB வழங்கப்படும் என்று திமுக குறிப்பிட்டுள்ளது. அரசு பணியில்லாத குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்று அதிமுக அறிவித்தது. ஒரு குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு வேலை என்று திமுக அறிவிப்பு வெளியிட்டது. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு தனித்துறை என்று அதிமுக திமுக என 2 கட்சிகளும் வாக்குறுதி அளித்துள்ளன. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக 2 கட்சிகளும் வாக்குறுதி அளித்துள்ளன. இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு வலியுறுத்தப்படும் என்றும் விண்ணப்பித்த அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் மஞ்சள் மரவள்ளி கிழங்கிற்கு ஆதார விலை வழங்கப்படும் என்றும் 2 கட்சிகளும் அறிவித்துள்ளன. நெல் கரும்பு உற்பத்தி அளவிற்கு ஏற்ப ஆதார விலை என்று அதிமுக அறிவித்தது. நெல்லுக்கு 2,500 ரூபாய் கரும்புக்கு 4,000 ரூபாய் என ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. ஏழை மீனவர்களுக்கு இலவச வீடு கட்டித்தரப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ளது. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. ஆதி திராவிடர்களுக்கு கட்டப்பட்ட பழுதடைந்த தொகுப்பு வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று 2 கட்சிகளும் தெரிவித்துள்ளன. மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 7,500 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுகவும் 8,000 ரூபாய் வழங்கப்படும் என திமுகவும் தெரிவித்துள்ளது. விசைத்துறைக்கு 1,000 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என்று 2 கட்சிகளும் தெரிவித்துள்ளன. 5,000 மின்சார பேருந்து பொது போக்குவரத்து சேவையில் சேர்க்கப்படும் என்று அதிமுக குறிப்பிட்டுள்ளது. எரிவாயுவில் இயங்கும் புகையில்லா பேருந்து சேவைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. 7 பேர் விடுதலைக்கு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என அதிமுகவும் 7 பேர் விடுதலைக்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என திமுகவும் வாக்குறுதி அளித்துள்ளன. முதியோர் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஓய்வூதியம் 2,000 உயர்வு என்று அதிமுகவும் 1,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று திமுகவும் அறிவித்துள்ளது. திருமண உதவித்தொகை 60,000 ரூபாயாக வழங்கப்படும் என்று 2 கட்சிகளும் அறிவித்துள்ளன. உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று 2 கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளன.